உடுமலைப்பேட்டையை சேர்ந்த வேலுச்சாமியோட மகன் சங்கரும் பழனியை சேர்ந்த சின்னசாமியோட மகள் கௌசல்யாவும் காதலிச்சு கடந்த 2015 வருஷம் ஜூலை மாசம் ஜாதி மறுப்பு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இதனால கடுமையான கோபம் அடைஞ்ச கௌசல்யாவோட பெற்றோர் கூலிப்படம் மூலமா இவங்க ரெண்டு பேரையும் கொல்ல திட்டமிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து கடந்த ஆண்டு மார்ச் மாசம் 13 உடுமலைப்பேட்டை பேருந்து நிலையத்துல கௌசல்யாவையும் சங்கரையும் பட்ட பகல்ல வெட்டி சாச்சுதான் அந்த கூலிப்படம். மன தாக்குதல்ல சங்கர் உயிருக்கு போராடி உயிரிழந்துட்டாரு. பலத்த வெட்டு காயங்களோட கௌசல்யாவை காப்பாத்திட்டாங்க. பட்ட பகல்ல பொது இடத்துல நடந்த இந்த ஆணவ படுகொலை தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிருச்சு. இதையடுத்து கௌசல்யாவோட பெற்றோர், தாய்மாமன் மற்றும் கூலிப்படையை சேர்ந்த 11 பேரை கைது செஞ்சது காவல்துறை. அதோட அவங்க மேல குண்டர் சட்டமும் போடப்பட்டுச்சு. இந்த நிலையில இந்த வழக்கை விசாரிச்ச திருப்பூர் மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அலமேல் நடராஜன் அதிரடி தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. கௌசல்யாவோட தந்தைக்கு தூக்கு தண்டனை விதிச்சதோட 3,00,000 அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. கௌசல்யாவோட தந்தை சின்னசாமியோட ஜெகதீஷ், மணிகண்டன், கலை தமிழ்வாணன், செல்வகுமார், மைக்கேல் இவங்க 6 பேருக்கும் தூக்கு தண்டனை விதிச்சு அதிரடி தீர்ப்பு வழங்கியிருக்கு திருப்பூர் நீதிமன்றம். மேலும் 9வது குற்றவாளியான ஸ்டீபன் தண்டராஜுக்கு ரெட்டாயில் தண்டனையும், 11வது குற்றவாளியான மணிகண்டனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்பட்டிருக்கு. கௌசல்யாவோட தாய் அன்னலட்சுமி, மாமா பாண்டித்துறை, பிரசன்னகுமார் ஆகிய 3 பேரும் விடுவிக்கப்பட்டிருக்காங்க. விடுதலை செய்யப்பட்ட 3 பேருடைய விடுதலை எதிர்த்து மேல்முறையீடு பண்ண போறதாகவும், ஏற்கனவே தண்டனை பெற்றவங்க மேல்முறையீடு பண்ணா அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில தான் தனக்கு நேர்ந்த சோகத்தை மறக்கறக்க வேண்டி பல்வேறு சமுதாய பணிகளையும் பல்வேறு அமைப்போடு சேர்ந்து ஈடுபட்டு வந்தாங்க. அந்த சமயத்தில் வந்து பற இசை, அதே மாதிரி இருசக்கர வாகனம் ஓட்டுதல், இது போகிற பல்வேறு பயிற்சிகளை வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தாச்சுன்னா, இன்றைக்கி காலையில் கோவை தந்தை பெரியார் படிப்பகத்தில் வந்து நிமிர்வு கலை அப்படிங்கிற பற இசை நடத்தி வந்த சக்தி அப்பர் வந்து மறுமணம் பண்ணிட்டாங்க. இன்னொரு சாரார் என்னங்க சொல்கிறாங்க பார்த்தாங்கன்னா, கைம்பெண் கௌசல்யாவுக்கு வந்து நீலகிரி மாவட்டம் வெலிங்டனில் வந்துட்டு அலுவலக உதவியாளர் வந்து பணி வழங்கியிருக்காங்க மத்திய அரசு. இந்த சூழ்நிலை மறுமணம் செஞ்சால் அந்த பணிக்கு ஏதாவது பாதிப்பு வருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. எது எப்படியோ தனது சோகமான வாழ்க்கையிலேருந்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கு திரும்பி இருக்கும் கௌசல்யா சக்தி தம்பதியினருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி நண்பர்களே. சாதி ஒழிப்பில் உறுதியாக இருக்கிறவர், சாதி ஆணவ கொலைக்கு எதிரான தனி சட்டத்திற்காக வருகை தந்திருக்கிற அனைத்து உள்ளங்களையும், குறிப்பாக தந்தை பெரியார் திராவிட தோழமைகளையும் நாங்கள் வருகின்ற இந்த மணமக்கள் சார்பில் உங்களை வரதி தொடர்பான முறையில் சங்கர் படுகொலை செய்யப்பட்டார். அதை ஒட்டி நீதிக்காக தன் குடும்பத்தினரையே சிறைக்கு தள்ளி லட்சுமி ஆகியோரது மகன் சக்தி ஆகிய நான் பாரதி.